நேற்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையிலே இலங்கையினுடைய வெளிவிகாரத்துறை அமைச்சர் தாங்கள் வழங்கிய அனுசரணையிலிருந்து வெளியேறுவதாக தெரிவித்திருந்தார். அதற்கு மாற்றீடாக உள்ளக விசாரணை பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்துவதாகவும் உறுதியளித்தார். ஆனால் திட்டவட்டமாக மனித உரிமைகள் ஆணையத்தின் ஆணையாளர் திட்டவட்டமாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உள்ளக பொறிமுறை விசாரணையை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதென்பதை திட்ட தெளிவாக ஆணையாளர் நிராகரித்திருக்கிறார். இது தமிழ் மக்களின் ஒற்றுமைக்கு கிடைத்த ஒரு பாரிய வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். இலங்கை அரசாங்கம் தாங்கள் நினைத்தது போல இந்த அனுசரணையிலிருந்து வெளியே வந்துவிடலாம் என்று கனவு கண்டதும் அறிக்கைகள் விட்டதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். மனித உரிமை ஆணையாளர் அதற்கு எதிர்ப்பை தெரிவித்ததன் பின்னர், உள்ளக பொறிமுறை விசாரணை பொறிமுறைக்கு எதிர்ப்பை தெரிவித்த பின்னர், பல வெளிநாட்டு ஐநாவிற்கான வதிவிட பிரதிநிதிகளும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்ற சர்வதேச மன்னிப்பு சபையும் இந்த இலங்கையினுடைய விசாரணையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை ஆணைக்குழுவிடம் வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால், கோரிக்கை என்பதை விட வலியுறுத்துவது என்னவென்றால், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு முன் நிறுத்த வேண்டும் என்றும், அதேவேளை சர்வதேசத்தின் மேற்பார்வையுடன் கூடிய சர்வதேசத்தினுடைய நேரடி கண்பார்வையுடன் கூடிய ஒரு விசாரணையை இலங்கை மீது நடத்த வேண்டும் என்பதும் எங்களுடைய வேண்டுகோளாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதே வேளையிலே கடந்த காலங்களிலே தமிழ் மக்கள் ஐக்கியமாகவும் ஒற்றுமையாகவும் தங்களுடைய பலத்தை அரசியல் பலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்ததனால்தான் இன்று இலங்கை அரசாங்கம் இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது என்பதை மறக்க முடியாது. எதிர்வரும் காலங்களிலும் தமிழ் மக்கள் உறுதியோடும் மனப்பக்குவத்தோடும் தங்களுடைய ஒற்றுமையையும் பலத்தையும் வெளிப்படுத்த வேண்டும். அதன் மூலம்தான் நாங்கள் இதுவரை சர்வதேச அரங்கிலே நகர்த்தி கொண்டிருந்த விடயங்களை சிறந்த முறையிலே அறுவடை செய்ய முடியும். ஆகவே எங்கள் மீது விடயங்களை எள்ளி நகையாடி கொண்டிருந்த, எங்களை பற்றி பரிகசித்து கொண்டிருந்தவர்களுக்கு எல்லாம் ஒரு தக்க பதிலடியாகவே நாங்கள் இந்த நிகழ்ச்சி நிரலை காண்கின்றோம். இன்று சர்வதேசம் ஒன்றாக ஒன்று திரண்டு எங்கள் பக்கம் நிற்பதற்குரிய காரணம், நாங்கள் ஐக்கியமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சர்வதேசத்தினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு மிகவும் சாணக்கியமாக நகர்த்தியதன் காரணமாகவே கடந்த அரசாங்க காலத்திலே இன்றைய அரசாங்கம் அதிலிருந்து வெளிவருவதை மிகவும் சிக்கலான விடயமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்தும் இந்த முயற்சியை நாங்கள் வெற்றி கொள்வதற்கு ஒற்றுமையாக பயணிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிறோம். அவர்கள் பிறனிலிருந்து விலக முடியாது. ஏனென்றால் 2021 தான் அவர்கள் விலகுவதை பற்றியே பேச முடியும். இது தெற்கில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு கண்துடைப்பாக தாங்கள் விலகி இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் விலகுவதற்கு முன்னர் தாங்கள் ஒரு உள்ளக பொறிமுறையை நடைமுறைப்படுத்துவதாகவும் கூறியிருக்கிறார்கள். அப்படியானால் இந்த உள்ளக பொறிமுறை என்பது ஏற்கனவே ஐநாவுடைய நிகழ்ச்சி நிலையிலே பரிந்துரைக்கப்பட்ட ஒன்று. அப்போ இவர்கள் இந்த உள்ளக பொறிமுறையை இப்பொழுது காலம் கடந்து தாங்கள் செய்வதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் எப்படி இந்த விடயத்திலிருந்து முற்றாக விலகுகிறார்கள் என்று நாங்கள் கருத முடியும்? ஆகவே இது ஒரு கண்துடைப்பான கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். மற்ற நாடுகள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இலங்கையில் இருக்கின்ற அமைச்சர் கூற முடியாது. ஆகவே இலங்கை இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முடிவுகளை எப்படி கையாள வேண்டும் என்பதைத்தான் இலங்கை அமைச்சர் சொல்ல வேண்டுமே தவிர, வெளிநாடுகள் தடை விதிக்க முடியாதா விதிக்கலாமா என்பவற்றை அந்த நாடுகள் தான் தீர்மானிக்கும். இவர் அதை பற்றி சொல்வது பொருத்தமில்லை என்பது எங்களுடைய கருத்து. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com